அஸ்ஸலாமலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் சில மெமரிஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும், எங்களுக்கு லைஃப் லாங் இந்த மெமரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப குட்டி வீடியோ தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஸோ நம்ம சேனலில் கடைசியாக ஒரு மூணு வீடியோ வந்து அந்தமான் பெட்டி கட்டினது, கிளம்புனது, இப்போ கடைசியாக போட்டது சென்னை ஏர்போர்ட் வீடியோ. அதாவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து அந்தமான் வந்து ரீச் ஆகிற வரையும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். புதுசாக வர்றவங்களாம் அந்த வீடியோ பார்த்தா பக்காவாக வந்து கிளம்பி அந்தமான் வந்துடலாம். எப்படி லக்கேஜ் கொண்டு வரணும், எந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், அந்தமானுக்கு பாஸ்போர்ட் தேவையா, எல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ அது. ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து இது செல்லுலார் ஜெயில். நான் போன தடவை அந்தமான் வந்திருக்கும் போதே செல்லுலார் ஜெயில் ஃபுல்லாக உள்ள எல்லா இடமும் வீடியோ எடுத்து பக்காவாக எல்லாமே பேசி போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு ஃபேன்சி வீடியோக்கு போகிற வியூஸ் அளவுக்கு செல்லுலார் ஜெயில் வந்து போகலை, ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல கமெண்ட்ஸாக பண்ணியிருந்தாங்க. ஸோ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் செல்லுலார் ஜெயில் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு வந்து நானே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ நல்ல வீடியோ, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டேயே வீடு வந்துடும். நான் ஒரு நாள் உங்களுக்கு இறங்கி எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக காட்டுறேன் இன்னொரு வ்ளாகில். ஸோ இன்றைக்கி வந்து எங்களோட முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லைஃப்பில். ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிரும். எப்போதுமே வந்து அந்தமான் வரும்போது ஒரு 6 மாதம் 8 மாதம் இந்த மாதிரி வந்து இருந்துட்டு நான் மறுபடியும் அங்கே ஊருக்கே போயிடுவேன். ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி கிடையாது, இங்கேயே இருக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஒரு மெமரி வந்து எங்களுக்கும் இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக நாங்களும் இதை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது முதல்ல குரான் கொண்டு வந்து டேபிளில் வச்சாச்சு. இன்னும் வந்து பீரோ வரல, அதனால் டேபிள்லேயே வச்சுட்டேன். மதியானமே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸை மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஈவினிங் போல் தான் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம பெட்டி கட்டும் போது என்ன மாதிரி ஜாமான்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நல்லபடியாக இறங்கிருச்சு. ஸோ இந்த கிளாஸ் ஸ்டவ் வந்து இங்கே அந்தமான்ல தான் வாங்கினது. ஏன் மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொந்தக்காரங்களே எங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது ப்ரீத்தி பிராண்டு டீலரே அந்தமானில் கிடையாது, எந்த ஒரு பொருளுமே ப்ரீத்தியில் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி பொருள்லாம் அங்கேருந்தே போட்டு விட்டுட்டேன். ரெண்டாவது, அந்தமானில் வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மெயின்லேண்ட்லேருந்து கொண்டு வந்து அந்தமானில் வந்து விற்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரேட்டு வச்சு விற்பாங்க. நம்மள்கிட்ட இருக்கும் போது ஏன் வேஸ்ட்டாக அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸுமே நம்ம கண்டெய்னரில் போட்டு விட்டாச்சு. ஸோ பெட்டி கட்டும் போது நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெட்டியில் என்ன மாதிரி ஜாமான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் அவசரம் அவசரமாக கொஞ்சம் எல்லாத்தையுமே பிரித்து கையில் கிடச்ச இதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பால் காய்ச்சறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் கவுத்து வச்சுட்டேன். நம்ம ஊர் பக்கம் ஆரோக்கியா, தமிழ் பால் இந்த மாதிரி எப்படியோ அதே மாதிரி அந்தமானில் அமுல் டாசா, நந்தினி, அதுக்கப்புறம் குட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிராண்டு தான் வந்து இங்கே கிடைக்கும். அமுல் டாசா வந்து ரொம்பவே பால் நல்லாயிருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஸோ இன்னும் பசும்பால் வந்து சொல்லலை, அன்றைக்கி வந்து நாங்கள் இதை தான் ஒரு காட்டன் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக, பயமாக, ரெண்டாவது பதட்டமாக, டென்ஷனாக இருக்கிற மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு. அது ஃபீல் என்னன்னே எனக்கு இப்போ வரையும் சொல்ல தெரியல. அது ஏன் அப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஒரு நான் சொல்கிறது புரியுதா இல்லை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு தெரியல, ஒரு மாதிரியான ஃபீலில் பயத்தோட ஒரு பதட்டத்தோடய தான் நான் அன்றைக்கி ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து வடை, சமோசா, அப்புறம் கடையில் வாங்கினது தான் எல்லாமே, பப்ஸு கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அதோட வந்து ஒரு 2-3 வகையில் கேக் வாங்கிட்டு டீ காஃபி இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பால் காய்ச்சி புதுசாக ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் துவா செய்யுங்க எங்களுக்காக, நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காக.
ஸோ நம்ம வந்து வெளியில் இருந்துட்டு வீடு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரல, வீட்டு உள்ளே வந்துட்டு பால் காய்ச்சி ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஓப்பன் கிச்சன் தான், இதுக்கு மேலே ஷீட் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் டைமே இல்லை. ஸோ இப்போதைக்கு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம், அடுத்த தடவை கிச்சன் க்ளீன் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு வேண்டாம் ஷீட் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய வேலை இருக்குது, கிச்சன் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது. ஸ்கூல் போகணும், பசங்களுக்கு அட்மிஷனுக்கு போகணும், நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து மற்ற வேலைகளெல்லாம், துணிமணி இந்த மாதிரி மற்ற வேலைகள்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்த மசாலா ஜாமான்லேருந்து இருக்கிற எல்லா டப்பாலையும் எடுத்து ஒன்று ஒன்றா அடுக்கிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இந்த புளிலாம் வந்து வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கருத்து போயிடும். மசாலா ஐட்டம், மல்லி, மிளகாய் எல்லாம் ஒரு ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து கடையில் சொல்லி மற்ற பொருள்லாம் வந்து வாங்கியாச்சு. முதல் வேலையாக கிச்சன் சார்ந்த எல்லா ஐட்டம்ஸும் நான் எடுத்து பிரிச்சுட்டு அதை எல்லாத்தையுமே வச்சுட்டேன். கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் சரியாக வராது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் எடுத்து நீட்டாக அடுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இடம் பார்க்கும்போது இந்த இடத்துல இதை வைக்கலாம், இந்த இடத்துல இதை வச்சா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு தோணுன மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இருக்க இருக்க ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கலாம், வேணுங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தோம். பீரோ இல்லாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பேக்லேருந்து துணிமணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ பீரோ வர்றதுக்கு வந்து ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஏன் லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பீரோலாம் வந்து நம்ம ஊர் மாதிரி கிடைக்கல. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஹேங்கர் வச்ச மாதிரி அந்த மாதிரியான பீரோவாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போய் அந்த ஹேங்கர் வேணாம், அந்த தட்டை வந்து எடுத்துட்டு குறுக்க உள்ள தட்டை எடுத்து இந்த மாதிரி தட்டையாக வச்சுருங்க, ஏன்னா ஆங்கரில் மாட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது இடம் வேஸ்ட்டாக அடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வைக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இன்ச் வந்து பீரோவை முன்பக்கம் வந்து இழுக்க சொன்னேன். நார்மலாக வந்து 18 இன்ச் பீரோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நான் வந்து 20 இன்ச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க சொன்னேன். ஏன்னா செய்கிறோம், முன்னாடி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பசங்க துணியை வைக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒரு வரிசை, இந்த பக்கம் ஒரு வரிசை அப்படின்னு சொல்லி வச்சுருவேன். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக இழுக்க சொல்லியிருந்தேன், அதனால தான் கொஞ்சம் டிலேவாக 10 நாள் கிட்டே ஆயிடுச்சு. பீரோ வந்ததுமே முதல்ல வந்து குரான் எடுத்து உள்ளே வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஊரில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மாமியார் வீடு, கொஞ்ச நாள் அம்மா வீடு, இடையில அந்தமான் வந்தேன் அப்படின்னா மறுபடியும் வந்து நான் ஊருக்கு போயிடுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்டா இல்லத்தரசி, அப்படி ஹோம் குயின், ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வேண்டாம் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பொறுப்பு வந்து பெண்கள் வந்து தட்டி கழிக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்குமே வந்து அந்த பொறுப்பு வந்து தான் ஆகணும். சில பேருக்கு முன்னாடியே கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் எப்படி கொண்டு போகிறேன், டெய்லி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் யோசிக்க ஆரம்பிக்கணும். சுத்தமாக வச்சுக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட வாழ்த்து எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எப்படி கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க ரோஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.